ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்றைக்கி நம்ம இந்த மகாலய புரட்டாசி அமாவாசை முன்னோர் திதி கொடுக்கும் நேரம் வழிபாட்டு முறை முழு விளக்கத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். முன்னோர்களின் ஆத்மா மோட்சம் அடைவதற்கு வீட்டில் படையல் இந்த நேரத்திற்குள் போட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா இந்த நேரத்திற்கு பிறகு அன்று வந்து யமகண்டம் ராவு காலம் வந்து வருவதால் நீங்கள் வந்து நம்ம சொல்லியிருக்கக்கூடிய நேரத்திற்குள் முன்னோர்களுக்கு படையல் போடுவது மிகவும் சிறப்பு. அதை பற்றிலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மகாலய அமாவாசை அன்றைக்கு நாம் கொடுக்கும் தர்ப்பணம், தானம் ஆகியவை நம்முடைய முன்னோர்களின் மனதை மகிழச் செய்யும். அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு இனி வரும் பிறவிகளில் துன்பம் இல்லாத வாழ்க்கையையோ அல்லது மோட்சத்தையோ வந்து கொடுக்கும். அது மட்டுமல்லாமல் இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசை அப்போது நீங்கள் செய்யக்கூடிய இந்த முன்னோர் வழிபாட்டால் நம்முடைய முன்னோர்கள் மட்டுமல்ல நம்முடைய குடும்பமும் தலைமுறையும் நன்மைகளை பெறும். முன்னோர்களின் ஆசி முழுவதுமாக நம்மளுக்கு கிடைத்துவிட்டால் குலதெய்வ அருளும் இஷ்ட தெய்வத்தின் அருளும் நிச்சயமாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்போ வந்து நம்ம அந்த நேரத்தை வந்து பார்த்துடலாம். என்றைக்கு மகாலய அமாவாசை அப்படின்னு அக்டோபர் மாதம் 13 இரவு 10:43 ஆரம்பித்து 14 சனிக்கிழமை இரவு 11:17 வரைக்கும் இருக்கின்றது. அதாவது இந்த முழுமையான மகாலய அமாவாசை அப்படின்றது சனிக்கிழமை தான் வந்து வருகின்றது. அது வந்து இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த மகாலய பட்ச காலம் வந்து 15 வரும். அதாவது புரட்டாசியில் வரக்கூடிய இந்த அமாவாசைக்கு முன்பு இருக்கக்கூடிய அந்த 15 மகாலய பட்ச காலம் அப்படின்னு அழைக்கப்படுகின்றது. இந்த 15 நீங்கள் முன்னோர்களை நினைத்து காலையில் தினமும் வீட்டில் எள்ளும் தண்ணீரும் இறைத்து பகல் பொழுதில் நம்ம வந்து சமைக்கின்ற அந்த உணவை முன்னோர்களுக்கு படைத்து வழிபட வேண்டும். அதே போல் மாலையில் வீட்டில் பூஜை அறையில் நம்ம வழக்கமாக தீபம் ஏற்றுவோம். அது கூடவே நீங்கள் தனியாக ஒரு அகல்விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி முன்னோர்களை நினைத்து நீங்கள் வந்து ஒரு தீபத்தை ஏற்றி வழிபட வேண்டும். இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா அவர்களுக்கு வந்து முக்தி கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம். அது மட்டுமல்லாமல் உங்களது 7 பாவங்களும் தீரும், 7 தலைமுறைக்கும் புண்ணியம் வந்து பெருகும் அப்படின்றதும் ஒரு ஐதீகம். அது கூடவே முன்னோர்களின் ஆசீர்வாதமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அமாவாசைனாலே முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாள் அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். நம்ம எல்லா அமாவாசையிலுமே நம்ம வந்து முன்னோர்களை நினைத்து விரதம் இருந்து தர்ப்பணம் செய்ய முடியாவிட்டாலும் இந்த புரட்டாசி அமாவாசை, இந்த மகாலய அமாவாசைக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி முன்னோர்களை நினைத்து நீங்கள் தர்ப்பணம் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக அது வந்து உங்களுக்கு பெரும் பாக்கியத்தையும் புண்ணியத்தையும் சகல ஐஸ்வர்யத்தையும் உங்களுக்கு வந்து கொடுக்கும். 3 அமாவாசை வருடத்திற்கு வரக்கூடிய அந்த 3 அமாவாசை முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது. அதாவது தை அமாவாசை, ஆடி அமாவாசை, அதே போல் இந்த மகாலய அமாவாசை எனப்படும் இந்த புரட்டாசி அமாவாசை. நம்முடைய முன்னோர்கள் வந்து வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் நம்மை பார்ப்பதற்காக பூலோகத்திற்கு வருவதுண்டு. அப்படி வந்து நம்முடன் தங்கி இருக்கக்கூடிய காலம்தான் இந்த மகாலய காலம், மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லப்படுகின்றது. நீங்கள் வந்து இந்த 15 உங்களால் தர்ப்பணம் கொடுக்க முடியாவிட்டாலும் இந்த மகாலய அமாவாசை அன்று நிச்சயமாக நீங்கள் வந்து உங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் வந்து கொடுக்க வேண்டும். நம்ம வந்து அமாவாசையில் யாருடைய பெயரை சொல்லி தர்ப்பணம் கொடுக்கிறோமோ அது வந்து அவர்களை மட்டுமே போய் சேரும். ஆனால் இந்த மகாலய அமாவாசை அன்று நாம் கொடுக்கும் தர்ப்பணம் நமக்கு தெரிந்த, நமக்கு முன்னால் வாழ்ந்த, நம்மளுக்கு தெரியாத அந்த பித்ருக்களுக்கு கூட இந்த தர்ப்பணம் வந்து போய் சேரும். அவர்களது ஆன்மாவும் வந்து அந்த மகிழ்ச்சியடையும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அதனால் இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய அந்த வழிபாடுகளும் தான தர்மங்களும் நிச்சயமாக உங்களது அனைத்து தலைமுறை பித்ருக்களுக்குமே போய் சேரும். அவர்களுக்கு வந்து அந்த மோட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அதனால தான் இந்த மகாலய அமாவாசையை சர்வ பித்ரு மோட்ச அமாவாசை அப்படின்னு சொல்லப்படுகின்றது. இப்போ வந்து அந்த பித்ரு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நேரம் அதெல்லாம் வந்து பார்த்துடலாம். இந்த அமாவாசை திதியை நம்ம சொன்ன மாதிரி அந்த வெள்ளிக்கிழமை இரவு 10:41 ஆரம்பித்து அக்டோபர் 14 சனிக்கிழமை 11:57 இரவு வரைக்கும் இருக்குது. இது புரட்டாசி கடைசி சனிக்கிழமையும் சேர்ந்து வருவதால் இந்த நாள் வந்து இன்னும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. அதனால் நீங்கள் அந்த முதல் நாள் வெள்ளிக்கிழமை வந்து ஒரு எளிமையான சாப்பாட்டோடு நீங்கள் விரதத்தை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும்.
இந்த நாளில் நீங்கள் அந்த சனிக்கிழமை அதிகாலையிலேயே எழுந்து நீர்நிலைகளுக்கு சென்று நீராடி இந்த விரதத்தை வந்து துவக்கி விட வேண்டும். இந்த மகாலய அமாவாசை சனிக்கிழமை வருவதால் காலையில் 6 மணியிலிருந்து 7:30 வரையிலான நேரம் வந்து குளிகையும், காலை 9 முதல் 10:30 வரையிலான நேரத்தில் ராகு காலமும், பகல் 1:30 முதல் 3 மணி வரையிலான நேரத்தில் யமகண்டமும் வருகின்றது. பொதுவாகவே இந்த பித்ரு தர்ப்பணம் ராகு காலம் யமகண்ட நேரங்களில் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. அதனால் அந்த நேரத்தில் நீங்கள் தர்ப்பணம் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். அதே சமயம் சூரிய உதயத்திற்கு முன்பும் நம்ம வந்து பித்ரு தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது. அதனால் நீங்கள் காலையில் தர்ப்பணம் கொடுக்கக்கூடியவர்கள் காலை 7:35 மணிக்கு துவங்கி 8:55 மணிக்குள் தர்ப்பணத்தை கொடுத்து முடித்து விட வேண்டும். 7:35 காலை ஆரம்பித்து 8:55 நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் அந்த முன்னோர் வழிபாட்டை வந்து செய்யலாம். அப்போ உங்களால் ஒரு சிலரால் கொடுக்க முடியலை அப்படின்னா நீங்கள் 10:35 காலையில் நீங்கள் வந்து தர்ப்பணத்தை வந்து கொடுத்துருங்க. 11:30 வரைக்கும் கூட நீங்கள் வந்து கொடுத்து விடலாம். ஏன்னா பகல் 1:30 மணிக்கு யமகண்டம் தொடங்கி விடுறதுனால உச்சி பொழுதில் நம்ம வந்து தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது. அதனால் அந்த காலை 10:35 இருந்து நீங்கள் 11:30 வரைக்குள்ளே நீங்கள் வந்து இந்த தர்ப்பணத்தை வந்து கொடுத்துருங்க, காலையில் கொடுக்க முடியாதவர்கள். அதே போல் தான் நீங்கள் வந்து அந்த படையல் போடுவதும், நமது முன்னோர்களுக்கு அந்த சாப்பாடு வந்து நம்ம சமைத்து படையல் போட்டு வழிபடுவதையும் நீங்கள் 1:20 மணிக்குள்ளே நீங்கள் வந்து கொடுத்து விட வேண்டும். வீட்டில் வந்து படையல் போட்டு விட வேண்டும். அதாவது மத்தியானம் சனிக்கிழமை 1:20 மணிக்குள்ளே படையலை போட்டு நீங்கள் வழிபாட்டை வந்து நிறைவு செய்திடுங்க. அதற்கு பிறகு நீங்கள் அந்த படையல் போட்டதுக்கு அப்புறமா காக்கைக்கும் வந்து சாப்பாடை வந்து வச்சுட்டு நீங்கள் வந்து சாப்பிடணும். இதோடு அந்த பித்ரு தர்ப்பண அந்த வழிபாடு வந்து முடிந்துவிடும். அதே போல் அந்த மாலை 6 மணிக்கு நீங்கள் வந்து உங்கள் வீட்டிலேயோ அல்லது கோவிலிலேயோ முன்னோர்கள் பெயரில் விளக்கேற்றி அவர்களை நினைத்து நீங்கள் வந்து வழிபடலாம். அதே போல் உங்களால் முடிந்த அந்த தான தர்மங்களை வந்து நீங்கள் தாராளமாக அன்று முழுவதுமே செய்யலாம். வஸ்திர தானம் கொடுக்கலாம். ஏழை எளிய அந்த சின்ன குழந்தைங்களுக்கு ஏதாவது துணிமணி வந்து நீங்கள் எடுத்து உங்கள் கையால் கொடுப்பது மிகப்பெரிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். அதே போல் அன்னதானம், அன்னதானம் அப்படின்றது அந்த பித்ருக்களுக்கு மிகவும் உகந்த ஒரு தானம். அவங்க பெயரை சொல்லி நீங்கள் ஒரு 5 பேருக்கோ 3 பேருக்கோ உங்களால் முடிந்தால் அந்த அன்னதானத்தை வந்து செய்ய மறக்காதீங்க. இந்த மாதிரி நீங்கள் வீட்லேயுமே மாலையில் நீங்கள் விளக்கேற்றி சாமி கும்பிட வேண்டும். அதாவது நீங்கள் கடவுளுக்கு தனியாக ஒரு விளக்கு வந்து ஏற்றி விட வேண்டும். அதை மட்டும் ஏற்றி நம்ம வழிபடக்கூடாது. அது கூடவே ஒரு மண் அகல் விளக்குலையுமே நீங்கள் முன்னோர்களுக்காக நினைத்து நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து விளக்கேற்றி வழிபட வேண்டும். இந்த மாதிரிலாம் நீங்கள் செய்வதன் மூலம் அந்த முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடையும். அவர்களுக்கு மோட்சம் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் இதை எல்லாத்தையுமே நீங்கள் முறைப்படி செஞ்சீங்கன்னா நிச்சயமாக அவர்களின் ஆசியும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு 7 தலைமுறை பாவத்தையும் உங்களுக்கு வந்து தீர்த்து வைக்கும். காரிய தடைகள் அது இருந்தாலும் உங்களுக்கு வந்து தீர்த்து விடும். அதனால் நீங்கள் நம்ம கூடையே வாழ்ந்த, நமக்கு முன்பாக வாழ்ந்த அந்த முன்னோர்களுக்கு உரிய மரியாதையை நம்ம வந்து இந்த மாதிரி அமாவாசைக்கு தர்ப்பணம் கொடுப்பதன் மூலம் நம்ம வந்து நிறைவேற்றக்கூடிய கடமை நம்மளுக்கு வந்து இருக்கின்றது. அதனால் நீங்கள் இதை எல்லாத்தையுமே மறக்காமல் செஞ்சுருங்க வீவர்ஸ். இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்கலாம். தேங்க்யூ.